இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 4:4-5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். தேவனால் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் நன்மையின் நாயகன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நன்மைக்கென்றே செய்கிறவராயிருப்பார். ஆனபடியாலே சோதனைகளின் நிமித்தமாய் மனமுடைந்து போகாதே. பலவிதமான சூழ்நிலைகள் உன் வாழ்விலே நடக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் கர்த்தருக்குரோதமாய் சொல்லி முறுமுறுக்கிறதா இருக்காதே. தேவன் தந்த எல்லாவற்றுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தான் உனக்கு தகுதியானது. பிள்ளைகள், குடும்பம், வேலை மற்றும் உன்னுடைய எல்லா சுற்றுச்சூழலும் தேவன் உனக்கென்று அதை தந்திருக்கிறார். ஜபத்தினாலே தீமையை நன்மையாய் மாற்றிக்கொள்ளுகிறவனாயிரு. ஸ்தோத்திரத்தினாலே வரும் சோதனைகளை ஜெயித்துக் கொள்ளுகிறவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் தாமே தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கென்று செய்கிறதான தேவன் உனக்கு நல்கின எல்லாவற்றையும் உனக்கேற்றதாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, சர்வலோகத்துக்கும் ஆண்டவரும் அதிபதியுமாய் இருக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் மனு குலத்துக்கென்றே படைத்தவராயிருக்கிறீர், நன்மைக்கென்றே தந்த தேவனாயிருக்கிறீர். ஆனபடியால் நாங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலைகள் நிமித்தம் உமக்குரோதமாய் முறுமுறுக்காதபடி, ஸ்தோத்திரத்தினாலே எங்களுக்கு வருகிற சோதனைகளிலே ஜெயம் கொள்ளும்படியாக நீ செய்த நன்மைகளை சிந்தித்து உம்மை மகிமைப்படுத்த கிருபதாரும் ஆண்டவர. தீமையானதையும் நன்மையாய் மாற்றுகிறதான தேவன் நீரல்லவோ. நாங்களோ எங்களுக்கு குரோதமாய் காணப்படுகிறதான சூழ்நிலைகளை ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் மேற்கொள்ளும்படியாக எங்களுடைய விசுவாச ஜீவியத்தை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.